இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறது ரொம்ப பேசிக்கான இட்லி உப்புமா இதை தவிர நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இட்லி உப்புமாவில் அது வரக்கூடிய வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போது இட்லி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இட்லி உப்புமா செய்யறதுக்கு இன்னைக்கு ஆறு இட்லி எடுத்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் உப்புமா செய்யறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா தேவையான அளவு கறிவேப்பிலை ஒரு ஸ்பூன் கடுகு அதில் பாதி உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எடுத்துக்கலாம் கடாய் வச்சுட்டு அதுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துனதுக்கு அப்புறமா நம்ம கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இட்லி உப்புமா ரொம்ப பர்ஃபெக்டா இப்ப இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதுல வெங்காயம் பச்சை மிளகா கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு இப்ப நம்ம உதிரி உதிரியை பிசைஞ்சு வச்சிருந்த இட்லியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தூளுப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு வேண்டாம் அதே மாதிரி இட்லிலயும் ஆல்ரெடி உப்பு இருக்கும் சோ உப்பு போடுறப்ப பார்த்து போடணும் இதுல டேஸ்ட்டுக்கு நான் கால் டீஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்க்கிறேன் அப்புறமா வாசனைக்காகவும் ஹெல்த்திக்காகவும் கொஞ்சமா கொத்தமல்லி தழை குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் இதுல சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்தையுமே நல்லா ஒன்னா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப சுலபமான இட்லி உப்புமா ரொம்ப அருமையாக தயாராக கண்டிப்பா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்